ஜெய், இது ஓப்பன் சோர்ஸ் பற்றி நியூஸ் போட்டுருமுனால ஆச்சுரா கிளிப்பில் கொஞ்சம் ஜனங்களுக்கு புரியாமல் அப்பப்போ பேசுவோம்ல, அதை மட்டும் இந்த மாதிரி ஒன்று பேசிக்கலாம். எலக்ட்ரானிக் ஃப்ரான்டியர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தங்க நாட் ஃபார் ப்ராஃபிட் ஃபார் டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்து அதுக்கான ரைட்ஸுங்க, இந்த கேஸ் போடுறது, லா ஷூட்டு, காப்பரேட் லா, அப்புறம் செக்யூரிட்டி சர்வீசஸ்லேருந்து ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் டிஃபெண்ட் பண்ணுற முக்கியமான ஆளுங்களாம் உள்ளே இருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் வேர்ல்டோட ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன், ஒரு பேக்கப் மாதிரி நாங்கள் இருக்கோம் உங்களுக்குன்னு சொல்லிட்டுன்னு சட்டத்துக்கெலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஆளுங்க ரொம்ப வருஷமாக 1990 ஃபவுண்ட் பண்ணாங்க. அவங்க வருஷம் வருஷம் அவார்டு கொடுப்பாங்க. யாருக்குன்னா இந்த மாதிரி நம்ம பேசுகிற மெட்டாவில் பேசுகிற கண்டென்ட் மாதிரி கொஞ்சம் டிஜிட்டல் செக்யூரிட்டிஸு, ஸோ டேட்டா சர்வேலன்ஸ் பண்ணுறவங்கள பற்றி எதிர்த்து பேசுகிற விசில் ப்ளோவர்னு ப்ராப்பராக டிஜிட்டலை வந்து மக்கள் சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுற ஒரு கம்பெனிங்களுக்கெலாம் அவார்டு கொடுக்குறது ஒரு ஃபவுண்டேஷன்ஸ்க்கெலாம். ஸோ இந்த வருஷம் ஒரு 3 பேரே கொடுத்துருக்காங்க. முதல் ஆள் வந்து செம்ம விஷயம், ஃபார் அக்சஸ் டு சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படிங்கிறதுல யாருக்கு தந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைஹப்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஃபவுண்டர் அசனோவ்னா எல்பாக்கியான்னு சொல்லி ஒருத்தங்க மேலே சொல்லியிருந்தோம்ல, நீங்கள் உலகமே தேடிட்டு இருக்கிற ஒரு பைரட் மாதிரி தான் அவங்க. அவங்களுக்கு முதல் அவார்டு அக்சஸ் டு சயின்டிஃபிக் நாலேஜ். ஸோ அவங்க மேலே எவ்வளோ கேஸ் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேய்டு வால் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக, ஏன்னா அந்த ஒரு .com தான் வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய பேர் டிகிரியே வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க போல். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது. ஸோ பப்ளிஷர்ஸ் சார்ஜ் ஹை ப்ரைசஸ் ஈவன் தோ ஆத்தர்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இன் அகாடமிக் ஜர்னல்ஸ் ரிசீவ் நோ பேமெண்ட். ஸோ அதை பற்றி நாங்கள் தனியாக வீடியோ பேசியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு தந்தது வந்து ரொம்ப ஹாப்பி. ரெண்டாவது லைப்ரரி ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க ஃபார் இன்ஃபர்மேஷன் டெமோக்ரஸி. இவங்க என்ன பண்ணுறாங்க, லைப்ரரியன் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்காங்களா, அதாவது டிஜிட்டல் புக்குக்கு எதிராக இப்போ இன்டர்நெட் ஆர்க்கைவ்லாம் தொல்லை பண்ணுறாங்களா, இந்த மாதிரி இடத்துக்குலாம் இவங்க போய் நிற்கிற மாதிரி. இட் ஆஃபர்ஸ் ட்ரைனிங் ரிசோர்ஸஸ் கம்யூனிட்டி பில்டிங்ஸ் ஃபார் லைப்ரரியன்ஸ் ஆன் இஷ்யூஸ் ஆஃப் ப்ரைவசி, சர்வேலன்ஸ், இன்டெலெக்சுவல் ஃப்ரீடம், லேபர் ரைட்ஸ், பவர் டெக்னாலஜி, இதெல்லாம் சரி ஓகே அதுவும் கஷ்டப்படுறாங்க போல். அவங்களுக்கு ஒரு அவார்டு. மூணாவது வந்து நம்ம சிக்னல் ஆப் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கும் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ் ப்ரைவசி. ஸோ 9 வருஷமாக வந்து அதை ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இட்ஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆம இன்வெஸ்டர்ஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரெஷர் அவர் ப்ரொவைட்ஸ் அ இன்சென்டிவ் டு வீக்கன் ப்ரைவசி இந்த நேம் ஆஃப் மணி அண்ட் க்ரோத். ஸோ சிக்னல் வந்து ஒரு நல்ல ஆப், அதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க 3 பேருக்கும் அவார்டு. ஸோ இவங்களை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் மெட்டாமக்கீஸ் பார்க்குறவங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து என்ன பேசுகிறோங்கிறது உங்களுக்கு புரியும். நன்றி.